இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் ஜூன் மாதம் 22 நாளுக்கான சிந்தனை. இயேசுவின் திருஇருதயம் அநித்திய நித்திய காரியங்களை நாம் மதிக்க கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துநாதர் மகிமை பெருமையோடும் செல்வத்தோடும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்திருக்கலாம். அதற்கு விரோதமாக இவ்வுலக அழிவுக்குரிய நன்மைகளை நிந்தித்து பரலோக காரியங்களை மதித்து அன்பு செய்ய தமது வார்த்தைகளாலும் விசேஷமாய் தமது திவ்ய மாதிரிகையாலும் படிப்பிக்க சித்தமானார். அப்போஸ்தலர்களுக்கும் யூதேயா நாட்டார்களுக்கும் தாம் போதித்த போதகங்களிலும் வீணும் விழலுமான இவ்வுலக காரியங்களிலிருந்து அவர்களுடைய பற்றுதலை பிரித்து அவர்களுக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து முதன் முதலில் பரலோக ராஜ்யத்தையும் எப்போதும் அழியாமல் நீடித்திருக்கிற நன்மையையும் தேடும்படி அவர்களை தூண்டி ஏவுகிறார். அதே பிரகாரம் இப்போது திவ்ய இயேசு இவ்வுலகத்துக்காக அல்ல மறு உலகத்துக்காக உழைக்கும்படி நம்மையும் தூண்டி அழைக்கிறார். விசுவாச மந்திரத்தில் சொல்லியிருப்பது போல் கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறார்கள் என்பது மெய். ஆனால் தங்கள் நடவடிக்கையில் எத்தனை பேர் அழியாத நித்திய செல்வத்தை தேடுகிறவர்கள்? பிள்ளைகள் வெகு ஆசை ஆவலோடு விளையாடுகிறதை நாம் பார்க்கையில் அவர்கள் அந்த நேரத்தில் செய்கிறதெல்லாம் விளையாட்டு காரியம் என்றே எண்ணுவோம். வயதில் முதிர்ந்தவர்கள் செய்கிற அலுவலை முக்கிய அலுவல் என்று சொல்லுவோம். என்றாலும் உலகின் கண்ணுக்கு முக்கியம் என்று நாம் சொல்லுகிற அலுவல்கள் நித்தியத்துக்கு உபயோகப்படாவிட்டால் இதுவும் சிறுவர் விளையாட்டென்றே சொல்ல வேண்டும். வேத புத்தகம் இவைகளை வீண் பெருமையின் மாயை என்று அழைக்கிறது. பல கிறிஸ்தவர்கள் துவக்கத்தில் தங்கள் ஆத்தும மீட்பையும் நித்தியத்துக்கடுத்த காரியங்களையும் தேடுகிறதுண்டு. வேறு பலர் உலக காரியங்களின் பேரில் எவ்வளவு கவலை கொண்டிருக்கிறார்கள் என்றால் பரலோக காரியங்களை பற்றி நினைக்க முதலாய் அவர்களுக்கு நேரமில்லை. அவர்களுடைய ஏக ஆசை எவ்விதத்திலும் செல்வம் பெருமை உயர்ந்த பதவி சம்பாதிக்க வேண்டும் என்பதே. இதை பற்றி ராப்பகலாய் நினைப்பார்கள். இதுதான் இவ்வுலகத்தில் அவர்களுக்கு முக்கிய அலுவல் என்று எண்ணுவார்கள். எப்படியாகிலும் அடைய வேண்டும். இது நிமித்தம் என்ன வேலை பிரயாசை துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதனை அடைந்தாலே போதும். ஆனால் திடீரென்று சில சமயம் சாவு வருகிறது. சகலத்தையும் விட்டு மறுலோகத்துக்கு போக வேண்டும். சிறு பிள்ளைகளின் விளையாட்டில் தங்கள் வாழ்நாளை செலவழித்தார்கள். இப்போது யாதொரு ஆயத்தமுமின்றி வெறுங்கையராய் சர்வேஸ்வரனுக்கு முன் ஆஜராகிறார்கள். என்றாலும் உலக காரியங்களை விசேஷமாய் தங்கள் தகுதிக்கு அவசரமானவைகளை தேட வேண்டாம் என்று நமது ஆண்டவர் தடுக்கிறதில்லை. நமது மீட்பே முதன்மையும் அதிமுக்கியமுமான காரியம் என்றும் இன்னும் சொல்ல வேண்டுமாகில் இதுவே இவ்வுலகத்தில் நமக்கு அவசரமான ஒரே ஒரு காரியம் என்றும் நாம் மதிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நமது விருப்பு வெறுப்புகளிலும் வீண் மகிமையிலேயும் அல்ல, நமது மீட்பை உறுதிப்படுத்தும் விஷயங்களில்தான் நம்முடைய புத்தி மனதை செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார். இவ்வித புத்தியோடு நாம் நடந்தால் இவ்வுலகத்தில் நாம் செய்கிற எந்த அலுவலும் நமது மீட்புக்கு தடையாயில்லாமல் நம்மை நித்திய பேரின்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஏதுவாயிருக்கும். பக்தி சுறுசுறுப்புள்ள நல்ல கிறிஸ்தவர்கள் அதிக விவேகத்தோடு தங்கள் ஆத்தும ரட்சணத்தை தேடுவார்கள். தங்கள் குடும்பத்துக்கு தலைவர்களாயிருக்கும் பட்சத்தில் தங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் தெய்வ பயத்தையும் அன்பையும் மூட்டி பக்தியிலும் கிறிஸ்தவ புண்ணிய பயிற்சியிலும் அவர்களை வளர்ப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை, மோசமான வியாபாரம் இது முதலிய கெட்ட வழிகளால் இவ்வுலக ஆஸ்தியை தேடுகிறதற்கு பதிலாய் தேவ கற்பனைகளையும் தங்கள் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் வெகு கவனமுள்ளவர்களாய் இருப்பார்கள். செல்வந்தர்களை பற்றி பொறாமைப்படாமல் திருப்தியடைந்து நித்திய பாக்கியத்துக்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். வரலாறு. ஏற்கனவே போர் வீரனாயிருந்து பிற்பாடு குடியான தொழில் செய்து வந்த சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவன் ஒருவனோடு ஆண்டவர் தங்களை வைத்திருக்கும் இந்த எளிய நிலையில் ஒரு வேத போதகர் பேசும்படி நேரிட்டது. இவர்கள் பேசி கொண்டிருந்த இடம் ஒரு பெரிய செல்வந்தருடைய கோட்டைக்கு அருகில் இருந்தது. இந்த லட்ச பிரபு
உலக சொத்து சுகத்தின் பேரில் கவலை கொண்டிருந்தாரொழிய தன் ஆத்தும பே மீட்பை பற்றி கவனித்தவர் அல்ல. குருவானவர் கிறிஸ்தவனை நோக்கி, இந்த பெரிய செல்வந்தருடைய செல்வாக்கை பற்றி சில சமயத்தில் நீ பொறாமைப்படுகிறதில்லையா என குடியானவன், நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அந்த சீமான் தான் என்மேல் பொறாமைப்பட வேண்டும். அவன் சாகும்போது அவனுடைய நிலபலமெல்லாம் தன்னோடு கொண்டு போவானா? அந்த செல்வந்தனை எனக்கு தெரியும். நான் அவனை விட 5 அங்குலத்தில் வளர்த்தியுள்ளவன். நாங்கள் இருவரும் கல்லறையில் இருக்கும்போது நான் அவனை பார்த்து, ஐயா மிராசுதாரரே, இப்போது நான் உன்னை விட அதிக சொத்துக்காரன். ஏனெனில் உன்னை விட்டு 5 அங்குல பூமி இப்போது எனக்கு அதிகம் உண்டு என்று சொல்வேன். ஆதலால் பாருங்கள், நான் அல்ல அந்த மிராசுதாரர்தான் சாவுக்கு பின் என் மேல் பொறாமைப்படுவார் என்றான். நித்திய நன்மையையும் அநித்திய நன்மையையும் சரியான விதமாய் மதிக்கும்படி மோட்சத்தில் வாழும் முத்தர்களையும் நரகத்தில் வெகும் சபிக்கப்பட்டவர்களையும் நாம் நமது நினைவால் போய் சந்திப்பது உத்தமம். இப்போது உலகத்தை பற்றி புனித ஞான பிரகாசியார் என்ன நினைக்கிறார் என்று வினவினால், இவ்வுலக செல்வத்தை வெறுத்துவிட்டு நித்திய செல்வத்தை தெரிந்து கொண்டதில் நான் எவ்வளவு ஞானமுள்ளவனாய் நடந்தேன். காஸ்தலியேன் என்னும் என் அரண்மனைக்கும் அரசுக்கும் என்ன ஆனது? என்னை நீ எதிர்பார்த்திருந்த கிரீடத்தின் மகிமை பெருமை இப்போது எங்கே? நான் அந்த அழிவுக்குரிய நன்மைகளை விரும்பி அனுபவித்திருப்பேனாகில் பலருக்கு சம்பவித்தது போல நானும் சில வேளை என் ஆத்மத்தை இழந்து போயிருக்கலாம். வீணும் விழலுமான காரியங்களை துவேஷித்து அழியாத மகிமை பாக்கியத்தை தெரிந்து கொண்டது நிமித்தம் நான் எவ்வளவோ பாக்கியமுள்ளவனாயிருக்கிறேன் என்பர். இவ்வுலக வீண் மாயைகளால் பசாசானது உன் ஆத்மத்தை ஏமாற்றி இழுக்க பிரயாசைப்பட்டால் புண்ணிய பாதை வெகு கஷ்டமானதென்று உனக்கு காட்டி பயமுறுத்தினால் உன் கண்களை இயேசுவின் திருஹிருதயத்துக்கு நோக்கி உயர்த்தி மோட்சத்தையும் நித்தியத்தையும் ஞாபகப்படுத்தி கொள். நாம் ஒரு நல்ல வெகுமதியை எதிர்பார்க்கும்போது வெகு கஷ்டமான வேலைகளையும் சந்தோஷமாய் செய்வோம் அல்லவா? பெரிய லாபம் வரப்போகிறதென்கிற நம்பிக்கை எவ்வளவு பிரயாசையான வேலையையும் இனிமையாக மாற்றிவிடும். நித்திய சம்பாவனை விஷயமாயும் இதேவிதம் சொல்லலாம். தென்னிந்தியாவின் அப்போஸ்தலராய் வேத சாட்சி மொழி பெற்ற புனித அருளானந்தர் வேதத்துக்காக தமது சீடர்களோடும் சில கிறிஸ்தவர்களோடும் வெகு கொடுமையான வேதனை அனுபவிக்கும் போது, மோட்சத்தின் பக்கமாய் உங்கள் கண்களை உயர்த்துங்கள், சிலுவையோ சிறிது காலம், சம்பாவனையோ முடிவில்லாதது என்று தம் தோழர்களுக்கு தைரியம் சொல்லி தேற்றினார். மேற்கண்ட வார்த்தைகளே இயேசுவின் திருஹிருதய பக்தர்களின் வாக்கியமாக இருக்க கடவது. அவைகள் நமது உலக பற்றுதல்களின் என்று நம்மை பிரித்து பரலோக காரியங்களை நாடும்படி செய்யும். புனித மார்கரித் மரியம்மாளின் வேண்டுகோள், திவ்ய இயேசு அன்பு செய்கிறதை மட்டும் நாம் அன்பு செய்கிறதும் அவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் வெறுத்து தள்ளுவதுமே என் ஆசை. மனிதர்களால் மதிக்கப்படவும் புகழப்படவும் உண்டாகும் ஒவ்வொரு வீண் ஆசையையும் முற்றிலும் தள்ளிவிடு. இயேசுவின் திருஹிருதயத்துக்கு திருப்தி வருவிக்கிறதே உன் ஏக எண்ணமாயிருக்கட்டும். சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் பேரிலுள்ள பற்றுதல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொல்லும் நஞ்சு. உன் இருதயத்தை முழுவதும் சர்வேஸ்வரனுக்கு கொடுப்பதில் பிரமாணிக்கமாயிரு. உலக காரியங்கள் மேலுள்ள ஆவலும் விசேஷமாய் படைப்புகள் மேலுள்ள பற்றுதலும் உன் இருதயத்தை பகிர்ந்து போக விடாதே. உன்னால் நேசிக்கப்பட்ட மனிதர் உன்னை நேசிக்கவில்லை என்று கண்டால் திவ்ய இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும், அழிவுக்குரியவைகளின் மேல் உன் பற்றுதலை வைப்பது அவருக்கு பிரியமில்லை என்றும் அறிந்து கொள். மனவல்லப ஜபம். அன்பால் பற்றி எரியும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் இருதயத்தை சுட்டெரித்தருளும். இயேசுவின் திரு இருதய ஜபமாலை. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்தும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும்.
என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். முதலாவது 10 மணியில் பிற சமயத்தினரால் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இரண்டாவது 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டி கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். நான்காவது 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். ஐந்தாவது 10 மணியில் எல்லோரும் திருஇருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமெல்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்யம் வருக, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜபம் தபம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமீன். திரு இருதய நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்திலிருந்து உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், இப்பொழுது நமக்கு வேண்டிய மன்றாட்டை மௌனமாக கூறவும். சகல நன்மைத்தனங்களுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிருத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக்கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன்.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு ஸ்நேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். திரு இருதயம் அன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். சுவாமி, பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். சுவாமி, தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். சுவாமி, அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, அன்பு தீ சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, இறைத்தன்மை முழுமையாய் தங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி, உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும். சுவாமி,
நித்திய சகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.